வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 9.19 பார்க்கலாம். எவால்வேட் இன்டகிரல் 0 to π/4 (1/sin x + cos x)(dx)னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஐ ஈக்குவல் டு நடத்த எழுதிக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to π/4 (1/sin x + cos x)(dx). சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இங்கே காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஃபார்மட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, மல்டிப்ளை டிவைட் பை ரூட் டூ. ரூட் டினாமினேட்டரை வந்து ரூட் டூவால் மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 1/ இங்கே ரூட் டூவை மல்டிப்ளை பண்ணிட்டேன், உள்ளே டிவைட் பண்ணுறேன். அப்போ 1/√2 sin x + 1/√2 cos x எழுதலாமா? (dx) வெளியில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உள்ளே டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து 1/√2 வெளியே எடுத்திங்கன்னா கேன்சல் இந்த டேமே கிடச்சிருமா? வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கா மல்டிப்ளையாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூட் 2 நான் வெளியே எடுத்துக்கிறேன். 1/√2 (integral 0 to π/4 (1/) இந்த ரூட் 2 வந்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, சைன் π/4 வெளியே 1/√2 தான், காஸ் π/4 வேல்யூ 1/√2 தான். அப்போ இந்த 1/√2 வந்து நான் என்ன எழுத போகிறேன், காஸ் sin π/4 எழுத போகிறேன். sin A sin B + cos A cos B ஃபார்மெட்டில் நம்ம எழுதிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1/√2 sin π/4 (sin x + cos π/4 cos x)(dx). ஓகேங்களா? இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? cos A cos B + sin A sin B இருக்குது. இது எதோட ஃபார்முலா? cos A - Bயோட ஃபார்முலா. சரிங்களா? அப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ போகிறோம். இதையே நம்ம 1/√2 வந்து சைன்னு எடுக்காமல் cos π/4 கூட ரீப்ளேஸ் பண்ணாமல, அப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வந்தோன்னா sin A + B ஃபார்முலா வந்துடும். அப்போ நம்ம சால்வ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து சைனுக்கு சைன் எடுங்க, காசுக்கு காசு எடுங்க, அப்போ தான் cos A - B ஃபார்முலா வரும். cos A - B ஃபார்முலா வந்தால் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா எடுத்துருக்கோம். π = 1/√2 (integral 0 to π/4 (1/cos π/4 - x) cos A - B, A - π/4, B - x). ஸோ cos π - 4 x (dx) வந்துடுது. ஸோ இதை நான் என்னவா மாற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1/√2 (integral 0 to π/4 (1/cos x dx)னு மாற்ற போகிறேன். எப்படி cos π/4 - x வந்து காஸ் எக்ஸாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள், இன்டகல் 0 to A f(x dx)ஐ வந்து நம்ம என்ன எழுதலாம், இன்டகல் 0 to A f(a - x dx)னு எழுதலாமா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், π/4 ஓகேவா? இங்கே உள்ளேயும் π/4 தான் இருக்குது, ஏவோட வேல்யூ π/4, இங்கேயும் π/4 தான் இருக்குது. ஸோ f(x dx) வந்து f(a - x). ஸோ இந்த f(a - x dx) ஃபார்மெட்டில் நமக்கு இருக்குது. அதை நான் எந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கேன், இன்டகிரல் f(x dx) ஃபார்மெட்டுக்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? அப்போ cos A - xங்கிறது cos x மாற்றிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ 1/cos x நம்ம மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ 1/√2 (integral 0 to π/4 secant x dx)னு வந்துடும். இப்போ சீக்கண்ட் எக்ஸ் என்ன பண்ண நமக்கு தெரியும் ஃபார்முலா, லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் பிளஸ் டேன் எக்ஸ்னு. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா, 1/√2 (log of sec x + tan x) (limit 0 to π/4). இப்போ இதுக்கு லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். சைஸ் ஈக்குவல் டு 1/√2 (log sec π/4) (tan π/4) மைனஸ் அப்பர் லிமிட் முடிச்சாச்சு, அடுத்து லோவர் லிமிட் (log sec 0 + tan 0)னு வரும். இப்போ சீக்கன்ங்கிறது எதோட இன்வெர்ஸ்? காஸோட இன்வெர்ஸா? cos π/4 வேல்யூ 1/√2னா sec π/4 வேல்யூ √2 வருமா? அப்போ இங்கே என்ன வந்து 1/√2 (log of √2 + tan π/4 வேல்யூ 1) மைனஸ் log sec 0 காஸோட வேல்யூ 1, அப்போ sec 0 வேல்யூ 1 தானே வரும், ஏன்னா 1 இன்வெர்ஸ் வந்து 1 தான். tan 0 வேல்யூ 0, ஸோ 1 + 0 வந்து உங்களுக்கு 1 வரும். log 1 வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். log 1 வேல்யூ 0ங்கிறனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன வரும்னா, 1/√2 (log of √2 + 1). ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.